ஹாய் வணக்கம், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஃபார் விஜே ஸ்பீக்ஸ். நம்மளுடைய இந்த நியூ கான்செப்ட் லைக் ஒன் வேர்ட் ஒன் ஃப்ரேஸ் ஒன் கான்செப்ட், அதோட செகண்ட் எபிசோடுக்கு போகலாமா? ஸோ இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற இந்த ஒன் வேர்ட் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஃபங்க்ஷன், கிராண்ட் செலிப்ரேஷன், ரேலி, ஃபியஸ்டா, கார்னிவல், இப்படி நிறைய சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் சேர்ந்த ஒரு பிக் ஃபங்க்ஷனுக்கு இங்கிலீஷில் சொல்கிற வேர்ட் வந்து ஜாம்போரி, JAMBORE. ஸோ ஜாம்புரி அப்படின்னாலே ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன், மிகப்பெரிய செலிப்ரேஷன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்றைக்கான அந்த ஒன் ஃப்ரேஸ். ஸோ அந்த ஒன் ஃப்ரேஸ் என்னென்னா, சம்டைம் ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷனுக்காக காத்துட்ருப்போம். எப்போது? எக்ஸாம் ரிசல்ட் அப்போது. அப்போ ரிசல்ட் வந்தபோது செம்மையாக பண்ணான்டா, ஹி கேம் இன் கிரேட் சக்ஸஸ், நிறைய மார்க்ஸ் வாங்கியிருந்தான் அப்படின்ற டைமில் அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, இங்கிலீஷில் ஹீ கேம் இன் ஃப்ளைங் கலர்ஸ். ஸோ அந்த ஃப்ளைங் கலர்ஸ் அப்படின்ற அந்த ஃப்ரேஸுக்கு அர்த்தம் என்னென்னா, கிராண்ட் சக்ஸஸ், நம்ம எதிர்பாராத ஒரு அபார வெற்றி அப்படின்றத ஆங்கிலத்தில் இன் ஃப்ளைங் கலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து கிராமருக்கு பதிலாக ஒரு குட்டி கான்செப்ட் சொல்லியிருந்தேன், அந்த கான்செப்ட் என்னன்னா பர்த்டே. ஸோ பர்த்டே பர்த்டே சொல்லக்கூடாது, இட்ஸ் கால் பர்த்டே. பர்த்டே செலிப்ரேஷன், பர்த்டே செலிப்ரேஷன் எப்போலேருந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, ரொம்ப ரொம்ப வருஷங்கள் முன்னால் பேகன்ஸ் அப்படின்ற அந்த சிவிலைசேஷன்லேயே ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த பர்த்டே செலிப்ரேஷன். அதுக்கப்புறம் இட்ஸ் ஸ்டார்ட் வித் கிரீக்ஸ், எஜிப்சியன்ஸ் அண்ட் ரோமன்ஸ். அவங்க எல்லாருமே ஒரு காடுக்காக, ஒரு ஸ்பிரிட்டுக்காக தான் அந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணாங்க. அதனால தான் அந்த செலிப்ரேஷன் அப்போது ஈவில் ஸ்பிரிட்ஸை ஒழிக்கிறதுக்காக கேண்டில்ஸை பொருத்தி ஊதி அணைச்சிட்டு தே கேம் இன் த லைட் அப்படின்ற ஒரு சிம்பிளுக்காக அது இருந்துச்சு. அது இன்றைக்கு வரைக்கும் அந்த கேண்டில்ஸ் பொழுத்துற பழக்கம் இருக்குது. இட் இஸ் டு சேஸ் அவே த ஈவில் ஸ்பிரிட் அண்ட் கம் பேக் இன் த நியூ இயர் வித் ஃப்ரெஷ் ப்ரம். ஸோ பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்றது இதுதான் அந்த கதை. ஸோ லெட்ஸ் சி அனதர் நியூ வேர்ட், அனதர் நியூ ஃப்ரேஸ் அண்ட் அனதர் நியூ கான்செப்ட் இந்த நெக்ஸ்ட் எபிசோட். அது மட்டும் இல்லாமல் ஹாப்பி பர்த்டே சாங் இருக்கு இல்லையா, அது எப்படி வந்துச்சு அப்படின்றது தான் அடுத்த எபிசோட கான்செப்ட். பார்க்கலாமா? தட்ஸ் ஆல். பை பை ஃபார் நவ். விஜே ஸ்பீக்ஸ். பாய்.